activity, take a white shot and cut into 9 equal pieces. Write different numbers on each piece. Sorry, on each piece. இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா 9 ஈக்குவல் பீசஸ்ல நம்ம கட் பண்றோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஓகே, இப்போ 9 ஒயிட் ஷார்ட் எடுத்து நம்ம பீசஸா கட் பண்ணிட்டோம். Arrange the pieces as many times horizontally which form different numbers. So, you first write different numbers on each piece. நம்ம என்ன பண்றோம், ஒவ்வொன்றுத்துலயும் ஒரு நம்பர் எழுதுறோம். நம்ம 1, 2, 3 ல இருந்து ஆரம்பிச்சுக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஓகே, எல்லாம் ஒவ்வொன்றுத்துலயும் ஒரு நம்பர் எழுதியாச்சு. Arrange the pieces as many times horizontally which form different numbers. இப்ப நம்ம இதை வந்து அரேஞ்ச் பண்ண போறோம். ரைட் எனி 5 டிஃபரெண்ட் நம்பர்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஸ் தெம் இன் இந்தியன் அண்ட் இன்டர்நேஷனல் சிஸ்டம். ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை 5 வேஸ்ல டிஃபரெண்ட் வேஸ்ல வந்து அரேஞ்ச் பண்ணலாம். ஓகேவா, ஸோ எங்க அரேஞ்ச் பண்ணலாம், இங்கேயே அரேஞ்ச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் நான் இப்படி அரேஞ்ச் பண்றேன்னா இப்படியே நான் அரேஞ்ச் பண்ணலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஓகேவா, நெக்ஸ்ட் எப்படி அரேஞ்ச் பண்ணலாம், செகண்ட் ஒன் எப்படி அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, பின்னாடி இருந்து அரேஞ்ச் பண்ணலாமா, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. ஓகேவா, நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், இது செகண்ட் ஒன் இப்படி அரேஞ்ச் பண்ணிருக்கோம், ஃபர்ஸ்ட் ஒன் அப்படி அரேஞ்ச் பண்ணிருக்கோம். தேர்ட் ஒன் எப்படி அரேஞ்ச் பண்ணலாம், 1, 3, 5, 7 எடுத்துக்கலாமா, இல்லைன்னா ஈவன் நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். 1, 3, 5, 7, 9, அப்புறம் என்னது 2, 4, 6, 8. ஸோ இதுலயும் எத்தனை நம்பர்ஸ் இருக்கு, 8 நம்பர்ஸ் இருக்கு. ஸோ ஃபோர்த் எப்படி அரேஞ்ச் பண்ணலாம், இப்போ 1, 3, 5 இது பின்னாடி பக்கமா இருந்து அரேஞ்ச் பண்ணலாமா, 8, 6, 4, 2, 9, 7, 5, 3, 1. ஓகே, நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் எப்படி அரேஞ்ச் பண்ணலாம், 5 டைப்ஸா அரேஞ்ச் பண்றோம் நம்பர்ஸ் நம்போ. இப்போ 1, 3, 5, 7 எடுத்துருக்கோம், நம்ம 2, 4 எடுத்துக்கலாமா, 2, 4, 6, 8, அப்புறம் 1, 3, 5, 7, 9. இப்போ எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்ஸா நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியன் சிஸ்டம்லயும் இன்டர்நேஷனல் சிஸ்டம்லயும் எப்படி நம்ம இந்த நம்பர்ஸ் எழுதுறது அப்படிதான் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சிஸ்டம் எடுத்துக்கலாம், இந்தியன் சிஸ்டம் எடுத்துக்கலாம். அப்புறம் என்ன எடுத்துக்கலாம், இன்டர்நேஷனல் சிஸ்டம் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்தியன் சிஸ்டம்ல ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. அப்போ இந்தியன் சிஸ்டம்ல நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணோம், ஃபர்ஸ்ட் வந்து 3, அப்புறம் 2, அப்புறம் 2. ஸோ இப்படிதான் நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம். இதுவே இன்டர்நேஷனல் சிஸ்டம்ல நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணுவோம், 1, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. இதை நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் 3, இதுல 3, 3, இப்படிதான் நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம். இப்போ இதோட நேம் எழுதலாமா, ஸோ 1, 10, 100, 1000, 10,000, lakhs, 10 lakhs, அப்புறம் என்ன க்ரோர், 10 crores. ஸோ இதோட நேம் என்னன்னு பார்த்தோம்னா 12 crores, 34 lakhs வரணும்ல, க்ரோர்ஸ்க்கு அப்புறம் என்ன வரணும், லேக்ஸ்.
34 lakhs 56,000 789. ஓகேவா, இதுவே இன்டர்நேஷனல் சிஸ்டம்ல எப்படி நம்ம நேம் பண்ணுவோம், இது எல்லாமே ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், இது என்னது தௌசண்ட்ஸ், அதுக்கப்புறம் தௌசண்ட்ஸ்க்கு அப்புறம் என்னது மில்லியன்ஸ். இப்போ நம்ம இதை எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன் ஹண்ட்ரட் ட்வெண்ட்டி த்ரீ மில்லியன் 456,000 அப்புறம் 789. ஓகேவா, சோ நாம இன்னும் ஒன்னே ஒண்ணு மட்டும் எழுதுறேன், மத்ததெல்லாம் நீங்க இதே மாதிரி எழுதிக்கலாம். இப்ப என்ன, நான் இதே எழுதுறேன், இது 9 8 7 6 5 4 3 2 1. சோ இதை நம்ம எப்படி குரூப் பண்ணலாம், இந்தியன் சிஸ்டம்ல 3 லாஸ்ட்ல இருந்து 3, அப்புறம் இங்க 2, அப்புறம் இங்க 2. இதுவே இன்டர்நேஷனல் சிஸ்டம்ல எப்படி 9 8 7 6 5 4 3 2 1. இதை நம்ம இன்டர்நேஷனல் சிஸ்டம்ல எப்படி குரூப் பண்ணும், 3 3 குரூப் பண்ணும், 3 இங்கேயும் 3. கிளியரா, இப்போ இதோட நேம் என்னன்னு பார்த்தோம்னா 90 98 crores 7 76 lakhs அப்புறம் என்னது 54,000 321. ஓகேவா, இது நம்ம எப்படி எழுதலாம், 900 போட்டாலும் ஒன்னு போடலைனாலும் தப்பு இல்ல, 987,000 சாரி 987 மில்லியன் அப்புறம் 650, இங்க நம்ம ஆன் கூட போட்டுக்கலாம், 654,321. ஓகே, சோ அதே மாதிரி எல்லாமே இது நம்ம குரூப் பண்ணலாம். நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இந்தியன் சிஸ்டம்ல ஃபர்ஸ்ட் 3 இருக்கணும், அப்புறம் 2 2 2 போடணும். இதுவே இன்டர்நேஷனல் சிஸ்டம்ல என்னது, ஒன்ஸ் 3 இருந்துட்டு அப்புறம் 2 அப்புறம் 3 அப்புறம் 3 அப்படின்னா நம்ம குரூப் பண்ணணும். இந்தியன் சிஸ்டம்ல இது ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், அப்புறம் என்னது ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், இது தௌசண்ட், இது 10,000, இது லேக், இது 10 lakhs, இது க்ரோஸ், இது 10 crores. ஸோ இந்த மாதிரி தான் குரூப்பிங். கிளியரா, மற்றதுக்கெல்லாம் வந்து 3 4 5 நீங்க எழுதிக்கலாம். யூ கேன் ரைட் 3rd 1 4th 1 and 5th 1, அதே மாதிரி இதுலயும் 3rd 1 4th 1 5th 1 எழுதிக்கலாம்.